Good morning, all of you. Welcome to the class 6th English subject lesson 7. Okay, we are going to see fair play. The governor fair play. Okay, I'm going to play. Okay, just now we are discussed about it. Okay, so before that, I'll ask you one question. Okay, if your friend did something's mistakes, so what will you do? Unnoda friend, okay, unnoda best friend edraach oru mistake panniranga, so adha nee enna pannu? Can you change it? Adha nee adha change panna solluviya illa appadi silent a vittruviya? Okay, so adha base pannana da the lessons regarding this lesson. Okay, first day gavana three parts number first part la. Okay, என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். இந்த பிளேவில் ஃபோர் கேரக்டர் இருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபோர் கேரக்டர் யாருன்னு பார்த்தோன்னா, ஜுமன் ஷாக்கின் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார், அவரோட ஃப்ரெண்டு அல்கு சௌத்ரி அப்படின்னு இருக்காங்க. தென் ஜுமன் ஷாக்கோட ஒய்ஃபு, தென் அவங்களுடைய ஆண்டி இருக்காங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட் சீன் என்ன சொல்கிறாங்க பாருங்கள். பார்ட் ஒன், ஜுமன் ஷாக்ஸ் அண்டு அல்கு சௌத்ரி வேர் குட் ஃப்ரெண்ட்ஸ். So strong was their bond of friendship that when either of them went away from the village, the others looked after his family. So Juman Shaikh and Alku Chowdhury, they are the best friend. Okay, so avangalude bond of friendship is so strong, romba strong ana or friendship. Eppadinu paathana ipo orthavanga, okay, Juman veliye poita vera ooruku engana poitaaru nadha, avangalude family yaar paathukiradhu? சௌத்ரி பார்த்துக்குவார். ஓகே, அல்கு சௌத்ரி பார்த்துருக்காரு. அல்கு சௌத்ரி எங்கன்னா வெளியில் கிளம்பிட்டேன்னா அவரோட ஃபேமிலி யார் பார்த்துக்குது? ஜுமன் ஷேக் பார்த்துக்கார். ஓகே, ஸோ அந்தளவுக்கு இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அந்த வில்லேஜில் இருக்குது. ஓகே, தி அதர்ஸ் லுக்ட் ஆஃப்டர் ஹிஸ் ஃபேமிலி, போத் வேர் கிரேட் ரெஸ்பெக்டட் இன் த வில்லேஜ். அவங்க ரெண்டு பேருக்கு என்னது, ஒரு நல்ல மரியாதை இருக்குது. ஓகேவா? இந்த ஊரில், ஓகே, அவங்களோட ஊரில் நல்ல மரியாதை இருக்குது. த செகண்ட் பாயிண்ட், ஜுமன் ஹேட் அண்ட் ஓல்டு ஆண்ட் ஹூ ஹேட் சம் ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? ஜுமனுக்கு என்னது, ஒரு ஆண்டி இருக்காங்க. ஓகேவா? ஸோ அவங்களுக்கு என்னது, கொஞ்சம் ப்ராப்பர்ட்டியும் இருக்குது. திஸ் ஷீ ட்ரான்ஸ்ஃபர்டு டு ஹிம் அண்ட் த அண்டர்ஸ்டாண்டிங் தட் ஷீ வுட் ஸ்டே வித் ஹிம்ஸ் அண்ட் ஹி வுட் லுக் ஆஃப்டர் ஹர். ஓகேவா? ஸோ என்னப்பா சொல்கிறாங்க, இதை வந்து என்னது, அவனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ எதுக்காகனா, ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி அவங்க வச்சுக்கினு நம்மள என்ன பண்ணுவான், கொஞ்சம் நம்மளை பார்த்துக்குவோம். ஓகே, ஸோ என்னை பார்த்துக்கிறதுனா அவனுக்கு ஒரு அலோவன்ஸ் மாதிரி. ஓகே, ஒரு கேர் எடுக்கிறதுக்காக இந்த அலோவன்ஸ் மாதிரி சின்ன நம்மளுக்கு அவன் கூட என்னை பார்த்துக்கிறதுக்காக அந்த ப்ராப்பர்ட்டி என்னது, அந்த ஓல்டு ஆண்ட் அவங்கக்கிட்ட யாருக்கு, ஜுமன் கிட்ட கொடுக்குறான். நெக்ஸ்ட்டு, தி அரேஞ்ச்மெண்ட் ஒர்க்குடு வெல் ஃபார் ஏ கப்புள் ஆஃப் இயர்ஸ். ஓகே, ஸோ கப்புள் ஆஃப் இயர்ஸ்னால் என்னது, ஒரு 2 வருஷத்துக்கு என்ன ஆச்சுப்பா, இந்த 2 வருஷத்துக்கு அவர் என்ன பண்ண, அதேமாரி அவன் பார்த்துட்டு நல்லா பார்த்துட்டு அவன் ப்ராப்பர்ட்டி வச்சு அவங்களும் என்ன பண்ணுறான், அவனும் இன்கம் ஏர்ன் பண்ணுறான். அதை வச்சு என்னது, அந்த ஆண்டி ஜுமன் வந்து என்னது, அவங்களோட ஆண்டியும் நல்லா பார்த்துட்டு இருக்கான். ஒரு 2 வருஷம்தான் அவன் நல்லா பார்த்துட்டு இருந்தான். நெக்ஸ்ட்டு, தென் த சுச்சுவேஷன்ஸ் ஆர் சேஞ்சு, ஜுமன் அண்ட் ஹிஸ் ஃபேமிலி வேர் டயர்ட் ஆஃப் த ஓல்டு ரிலேட்டிவ். ஓகேவா? ஸோ அந்த சுச்சுவேஷன் அந்த கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடுச்சு, என்ன ஆகுதுன்னு பாருங்கள். லெட் சி, ஜுமன்ஸ் பிகம்ஸ் ஆஸ் இன்டிஃப்ரெண்ட் டு ஹர் ஆஸ் ஹீஸ் ஒய்ஃப். ஜுமன் என்ன பண்ணான், அவங்க ஒய்ஃபு மாதிரி என்னது, இவனும் டிஃப்ரெண்ட்டாக நடந்துக்க ஆரம்பிக்கிறான். ஓகே, எப்படின்னு பாருங்கள், ஹூ கிரட்ஜ்டு ஈவன் த லிட்டில் ஃபுட்டு. ஓகேவா? ஸோ என்னப்பா சொல்கிறாங்க, கிரட்ஜ்னு என்னது, கிரட்ஜுன்னா மனவெறுப்பு. ஓகேவா? ஸோ கிரட்ஜுன்னா மனவெறுப்பு. ஹூ கிரட்ஜுடு ஈவன் த லிட்டில் ஃபுட் தட் இஸ் த ஓல்டு லேடி வாண்டட் எவரி டே. ஸோ என்னது, ஒரு மன வெறுப்புக்கு என்னது உண்டா வரான். ஓகே, அவங்களுக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுக்குறது என்னது, அது என்னது வேண்டத்தகாத மாரி கொடுக்குறான். ஓகேவா? சி ஸ்பெல் அவுட் தீஸ் இன்சல்ட்ஸ் அலாங்ஸ் வித் யர் ஃபுட் ஃபார் ஏ ஃபியூ மந்த். ஓகே, கொஞ்சம் ஒரு மாதத்துக்கு, கொஞ்சம் மாதத்துக்கு என்னது, அவங்க மனசில் வச்சுட்டு என்ன மனசில் வச்சு ஸ்பெல் அவுட்
ஸ்பெல் அவுட்னா என்னதுப்பா? முழுங்கிறது. ஓகேவா? ஸோ என்னது முழுங்கிட்டு அவங்க மனசுலேயே முழுங்கின்னு இருக்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க பாருங்கள். This insulting along with their food for a few months, but patience has its limit. Okay, patience is not amidia. Okay, amidia is a limit. That's why you can't do it. Let's see. One day she spoke to Juman, my son, it is now obvious that I am not wanted in your house. Kindly give me a monthly allowance. So that I can't set up a separate kitchen. ஓகேவா? ஸோ என்ன சொல்கிறான் மைசன், எனக்கு என்னது உண்மையாக ஸோ வெளிப்படையாக சொல்லணுன்னா என்னது எனக்கு வந்து உன்னோட வீடு வேணாம். ஓகேவா? ஸோ எனக்கு என்னது என்னோடய ப்ராப்பர்ட்டி நீ வச்சுருக்கல. ஓகேவா? உங்கள் என்னோடய ப்ராப்பர்ட்டியில் தான் நீ இருக்கேன். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி எனக்கு மந்த்லி அலோவன்ஸ் கொடுத்துடு, நான் என்ன பண்ணுறேன் செப்பரேட் சமையல். ஓகே, நான் தனியாக சமைச்சிக்கிறேன் அப்படின்ட்டு கேட்குறா. கேட்டது என்னது மை ஒய்ஃப், அவள் என்ன சொல்கிற பாருங்கள், My wife knows best how to run the house. Be patient. Said Juman shamelessly. என்னது என் மனைவிக்கு தெரியும். ஓகேவா? ஸோ மை ஒய்ஃப், ஓகே மை ஒய்ஃப் நோஸ் ஆல் த திங்ஸ் வாட் கோயிங் டு டூ, ஜஸ்ட் யூ பி குவைட் அப்படின்னு சொல்கிறான். ஓகே, நீ என்னது அமைதியாக இரு, என் பொண்டாட்டிக்கெல்லாம் தெரியும் எப்படி ரன் பண்ணுறதுன்னு ஃபேமிலியை அப்படின்னு சொல்லிட்டு என்னது ஒரு ஷேம்லெஸ், ஓகே ஒரு வெக்கத்தை கொள்ளாமல் என்னதை சொல்கிறான். This made his aunts very angry and she decided to take her case to the village panchayat. So, next என்ன ஆகுதுன்னா இதை கேட்டவுடனே என்ன பண்ணாங்க, ஷீ இஸ் கெட்டிங் வெரி ஆங்கிரி அபவுட் செட் ஜுமன்ஸ். நெக்ஸ்ட் என்னது அவங்க அதனால் என்ன பண்ணுறாங்க இந்த கேஸ், ஓகே ஸோ இந்த ப்ராப்ளத்தை எங்கே கொண்டு போகிறாங்க பஞ்சாயத்துக்கு, ஓகே வில்லேஜ் பஞ்சாயத்துக்கு. என்னது எனக்கு வந்து என்ன நியாயம், ஓகேவா ஸோ எனக்கு ஜஸ்டிஸ்க்கு வாங்கி கொடுங்க அப்படின்ட்டு அதை பஞ்சாயத்துக்கு கொண்டுட்டு போகிறாங்க அந்த ப்ராப்ளத்தை. நெக்ஸ்ட், ஃபார் மெனி டேஸ் த ஓல்ட் லேடி வாஸ் சீன் டாக்கிங் டு த வில்லேஜர்ஸ் எக்ஸ்பிளைனிங் ஹர் கேஸ் அண்ட் சீக்கிங் தேர் சப்போர்ட். ஓகேவா? என்னப்பா சொல்கிறாங்க, ஸோ நிறைய நாள் என்னது அவங்க வில்லேஜ் பஞ்சாயத்தில் வில்லேஜில் இருக்கங்கிட்ட என்னது எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறாங்க அந்த கேஸ், ஓகே அந்த ப்ராப்ளம் இந்த மாதிரி அவன் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஸோ அவங்களோட சப்போர்ட்டை கேட்கும்போது என்னது சம் சிம்பத்தைஸ்டு வித் ஹர்ஸ் அதர்ஸ் லாக்டு ஹர்ட் ஹர்ஸ் அண்ட் ஃபியூ அதர்ஸ் அட்வைஸ்டு ஹர் டு மேக் இட் அப் வித் ஹர் நெஃப்யூ அண்ட் ஹிஸ் ஒய்ஃப். ஓகேவா? ஸோ என்னப்போ சொல்கிறாங்க, கொஞ்சம் பேர் என்ன பண்ணுறாங்க அதை கேட்டு என்ன பண்ணுறாங்க, ரொம்ப பரிதாபப்படுறாங்க, சிம்பத்தைஸ் பண்ணுறாங்க. கொஞ்சம் பேர் என்ன பண்ணுறாங்க அதை சிரிக்கிறாங்க, ஓகேவா என்ன இதெல்லாம் ஒரு இதுன்ட்டு எடுத்துகிட்டு வர அப்படின்ட்டு. நெக் கொஞ்சம் பேர் என்ன பண்ண அட்வைஸ் பண்ணுறாங்க, அதெல்லாம் பொறுத்துக்குன்னு நீ எங்கே ரே அவன் மரும், ஓகேவா ஸோ அவங்க கூட ஓகே நீ என்னது அவன் மருமாங்க, ஓகேவா ஸோ ஆண்ட்டு தானே வேணும் உங்கள் ஆண்ட்டி தானே, ஸோ என்னது அவங்க கூட அவங்களுடைய ஒய்ஃப் கூட என்னது ஒழுங்காக அப்படியே பார்த்துக்கணும் இரு அப்படின்னு சொல்கிறான். அட் லாஸ்ட் ஷி கேம் டு அல்கு சௌத்ரி அண்டு ஸ்போக் டு ஹிம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக என்னது அவனோட ஃப்ரெண்டு, ஓகே ஜுமன் இருக்கான்ல அவனோட ஃப்ரெண்டு, ஓகே ஜுமனோட ஃப்ரெண்ட் தான் அல்கு சௌத்ரி. அவன் என்ன அவங்க அவங்ககிட்ட வந்து யார் வருது அந்த ஓல்டு லேடி வராங்க. ஓகே வந்தவொடனே என்னது யுனோ சாச்சி ஜுமன் இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஓகே அவங்ககிட்ட வந்து எல்லாத்தையும் சொன்ன உடனே என்னது அவன் என்ன சொல்லுவான், உங்களுக்கு தெரியல சாச்சி ஜுமன் இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட், அவங்க என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், ஓகே நை கோ அகைன்ஸ்ட் ஹிம், அவங்களுக்கு எதிராக நான் எப்படி நான் போக முடியும் அப்படின்ட்டு அழுகு சொல்கிறான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பட் இஸ் இட் ரைட் மை சன் டு கேப் மம் அண்ட் நாட் சே. ஓகேவா? என்ன சொல்கிறான், இது வந்து சரியா? ஓகே அமைதியாக போகிறது என்னது அமைதியாக போகிறது இது வந்து சரியா அவன் பண்ணுறதெல்லாம் சரியா அப்படின்ட்டு கேட்குறான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வாட் யூ கன்சிடர் ஜஸ்ட் அண்ட் ஃபேர். ஓகேவா? நீ எது வந்து என்னது கரெக்டுன்னு சொல்லுவேன், பிளீட்டட் தான் ஓல்டு லேடி என்ன பண்ணுறா, பிளீட்டட்னு என்னப்பா பிளீட்டட்னா என்ன, பிளீட்னா என்னது அமைதியாக இருக்கட்டும். ஓகேவா? என்னது கம்முன்னு இருக்கிறாங்க, ஓகேவா பொறுமை அமைதியாக இருக்கிறாங்க அதுமாரி சொல்லிவிட்டு, ஓகேவா ஸோ அவன் செய்யறதெல்லாம் நியாயமாப்பா அப்படின்ட்டு சொல்கிற. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன நடக்குது பாருங்கள், கம் டு த பஞ்சாயத்து அண்ட் ஸ்பீக் த ட்ரூத் ஷீ ஷெட். ஓகே என்னது அவன் இதை மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கான், ஸோ இது வந்து என்னது நீ பஞ்சாயத்தில் வந்து நீ உண்மையை சொல்லு
அப்படின்ட்டு சொல்கிறான். ஓகேவா? யார் சொல்கிறது? அந்த ஓல்டு லேடி சொல்கிறாங்க. யார்கிட்ட? அல்கு சௌத்ரி கிட்ட. ஓகே. அல்கு டிட் நாட் ரிப்ளே, பட் ஹர் வேர்ட்ஸ் கெப்ட் ரிங்கிங் இன் ஹிஸ் இயர்ஸ். ஓகே. நெக்ஸ்ட் என்ன, அவனுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஓகே, சைலண்ட்டாகவே இருந்தான். ஆனால் என்னது, அவங்க சொன்னதெல்லாம் என்னது, அவன் காதல் ஒழிச்சிக்கிட்டே இருந்தோம். ஓகே, ரிங் ஆகிட்டே இருந்தோம். ஓகே, அவங்க என்ன அவங்க சொல்கிறதுன்னு ஒரு நியாயம் இருக்குல்ல. ஓகேவா? ஜஸ்டிஸ் இருக்குல்ல. ஸோ அதனால் என்னது, அது அவன் செவியில் என்னது ஒன்றும் கேட்டுக்கிட்டே இருந்தது. ஓகே, அவங்க சொன்னது. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது ஓகேவா அப்படின்றத பார்ட் டூவில் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஐ திங்க் பஞ்சாயத்து ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ தான் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்த்துக்கலாம். ஓகேவா? Thank you.